இதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு இவனுங்க யாரு? அதான் இறங்கி அடிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. அழகு ஆயிசி இது மிஸ்ஸஸ் நைட் அப்படிங்க என்ன பார்க்கலாம்னா ரே ட்ரேசிங் பற்றி. ரே ட்ரேசிங் வந்து ஒரு புது டெக்னாலஜி கேமிங் வந்தது. இது வந்து இப்போ பிசியில் ஏற்கனவே வந்துச்சு. அப்புறம் அடுத்த ஜென் கான்சோல்ஸ் எக்ஸ்பாக்ஸ் ஸ்கார்லட் ப்ராஜெக்டில் வரப்போகுது சீரிஸ் எக்ஸு. நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி ஐடியாவே இல்லை. ஆனால் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். அப்புறம் ஏன் இது வந்து யூஸ் பண்ணலாமா இல்லை வேணாமா, எதுக்கு நிறைய பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூலாம் இருக்கான் அதை பற்றிலாம் சொல்ல போகிறேன். லேட்டராக அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஎக்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து ரே ட்ரேசிங் பற்றி மட்டும் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோலாம் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு அதோட டெக்னிக்கல் இதுவே எல்லாமே சொல்கிறேன். ரே ட்ரேசிங் சும்மா இல்லை காய்ஸ், அதுக்கு வந்து பயங்கரமாக ஹார்ட்வேர் தேவை, நிறைய என்ன சொல்லுது கம்ப்யூட்டேஷன் நிறைய தேவைப்படும், ப்ராசஸ் நிறைய தேவைப்படும். அதனால் வந்து இதுக்கு பழைய ஹார்ட்வேரெலாம் யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் ஆர்டிஎஸ் கிராஃபிக்ஸ் கார்டுன்னு எடுத்து வந்திருக்காங்க. இது ஆக்சுவலாக என்ன பண்ணோன்னா, இப்போ ஒரு இப்போ பிளெண்டர்லாம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், நல்லா புரியும். அது பிளெண்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆப்ஜெக்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து லைட் சோர்ஸ் மாதிரி வைப்பீங்க. அந்த லைட் சோர்ஸ்லேருந்து ஃபோட்டான்ஸ் அதான் லைட், அது வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே படும்போது சில இதில் பவுன்ஸ் பேக் ஆகும். நார்மல் ஃபிசிக்ஸ் இது. அது வந்து தரையில் பவுன்ஸ் பேக் ஆகுதோ இல்லை மற்ற ஆப்ஜெக்ட் மேலே இருக்குதோ, அது வந்து நார்மலாக இப்போ பழைய கிராஃபிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டர் பண்ணாதான். ரே ட்ரேசிங் பார்த்திங்கன்னா வந்து நிறைய மேக்ஸ் யூஸ் பண்ணுது. மேக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸு எல்லாமே இது சொல்லுது ரெண்டர் பண்ணது சேர்த்து. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக இது பண்ணுக்கான், 10 வருஷம் மேலே ஓகே. இது வந்து 2008 ஆரம்பித்தாங்க, என்விடியா கம்பெனி தான் ஆரம்பித்தாங்க இதை பற்றி ரிசர்ச் பண்ண. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து போன வருஷம் வந்து நம்மளுக்கு ஆர்டிஎக்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டு கிடச்சிது. அப்புறம் நிறைய கேமில் வந்து ஆர்டிஎக்ஸில் எனேபிள் பண்ணாங்க. அப்புறம் நான் சொன்ன மேத்லனால எனக்கே தெரியாது, உங்களுக்கு சொன்னாலும் கஸ்டமாக இருக்கும், அது வீடியோட இதுவே போயிடும். நான் வரும் அதோடய ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து இப்போ எக்ஸ்பாக்ஸ்க்குலாம் வருதுல, அதனால் இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும் அவர் ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்னென்னு. இது கேமிங் ஃபீல்ட்ஸில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதோ அதை விட வந்து விஎஃப்எக்ஸ் ஃபீல்ட் தான் பயங்கரமாக ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா நீங்கள் வந்து படம் மோஸ்ட்டாக நீங்கள் ரியல் லுக்கிங்காக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் அலிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராகுது. அதேமாதிரி இந்த பிளெண்ட் ட்ரெஸ்ஸில் சில இதுலாம் ரெண்டு அனிமேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் பாருங்களேன், பயங்கரமாக இருக்கும் அந்த ரே ட்ரேசிங்லாம். அதுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. நீங்கள் கேமிங்க்கு வந்து தேவையில்லாம் நினைக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் சில கேம் தான் கிராஃபிக்ஸ் சமயம் தான் சூப்பராகும், மற்ற கேம்லாம் தேவையில்லை. இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபோர்ட்நைட் ஆகிறீங்க, அதுக்கு ரே ட்ரேசிங் பண்ணால் வேலைக்கே ஆகாது. ஏன்னா ஃபுல்லாக காம்படிட்டிவ் தான் ஆட போகிறோம். இது வந்து எதுக்குன்னு சொல்லுவோம், சில கேம்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஷேடோ ஆஃப் தி டூம் ரைடர் அந்த மாதிரி கேம்லாம் இருக்குது பார்த்திங்களா, மெட்ரோ அது மாதிரிலாம் சூப்பரான கேம் வந்து யூஸ் பண்ணாத பேல் ஃபீல்ட் ஃபைக்கும் இருக்குது. அந்த மாதிரி கேமுக்குலாம் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா, அதுக்கு தான் விஷுவல் எஃபெக்ட் அதிகமாக தேவைப்படும். ஃபார்ட்நைட்லாம் அவ்வளோவா கிடையாது, ஏன்னா ஃபுல்லாக கார்டூனிஸ்டிக்காக தான் இருக்குது. இப்போ ஒரு ரெண்டர் பண்ண வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு கேமரா மாதிரி இருக்கும், அது வந்து எப்படின்னா வெறும் அந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இது பண்ண ஃபோக்கஸ் பண்ணோம். ஆனால் ரே ட்ரேசிங்கில் பார்த்திங்கன்னா இதே ஒரு அல்காரிதம் பில்ட் பண்ணி எந்த இடத்துல லைட் சோர்ஸ் வந்து வேற எங்கெல்லாம் பவுன்ஸ் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அதெல்லாம் ஃபுல்லாக பாயிண்ட் பண்ணும். அதனால தான் ரே ட்ரேசிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிராஃபிக்ஸு. சரி, இந்த வீடியோ பெருசாக வேணாம், இப்போ நான் அட்வான்டேஜஸ் சொல்லிடுறேன். அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்காக இந்த மாதிரி கேமிங் கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்து வச்சுக்கோங்களா, சூப்பராக இருக்கும் கேம்ஸ் எல்லாம். இப்போ பழைய கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குவேக் 2.0 இருக்குது, அது ரொம்ப பழைய கேமு, அது வந்து நீங்கள் இப்போ நீங்கள் சத்தியமாக அழைக்காது. ஆனால் அது வந்து ஆர்டிஎக்ஸ் எனேபிள் பண்ணி சூப்பராக இருக்கிறாங்க அந்த கேமை. அந்த கேம்கிட்ட கூட போட்டு காட்டுறேன். அப்புறம் மைன்கிராஃப்ட் அது பயங்கரமாக இருக்கும் அந்த ரே ட்ரேசிங்லாம். இப்போ அந்த கேமே ஒரு மாதிரி தலை சுத்தன மாதிரி இருக்கும் பழைய கிராஃபிக்ஸ் இருக்கிறனால. இது நீங்கள் போட்டு அங்கே ஸ்டேட்டர் போட்டு எக்ஸ்ட்ரா ரே ட்ரேசிங் போட்டோன்னா அந்த கேம் வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ பில்ட் பண்ண மாதிரி அந்த கேமை, அந்த கேம் வந்து கிட்டத்தட்ட 2000 வந்து பில்ட் பண்ணாங்க. அப்போ பார்த்துக்கோங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பர்ஃபார்மன்ஸ் லாஸ் வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பேட்டில் ஃபீல்ட் 5 வந்து ஆர்டிஎக்ஸ் 2080 வந்து ஒரு 70 FPS வந்து வச்சுக்கோங்களேன், 4K ரெசல்யூஷனில். நீங்கள் ஆர்டிஎக்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா அதிலே 3 செட்டிங்ஸ் இருக்குது, ஆஃப், ஹை, அப்புறம் மேக்ஸிமம் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் போட்டு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 30% ஃப்ரேம் ரேட் வந்து போதான். அப்போ வந்து கடைசியில் வந்து நீங்கள் பேல்பில் 5 வந்து 50 FPS ஆகிற மாதிரி இருக்கும். அதில் ஆனால் ஆடவே முடியாது இந்த கேமை, ஏன்னா வந்து சிலது வந்து ஆன்லைனில் இருக்கும், அதனால் வந்து உங்களால் கரெக்டாக ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா காம்படிட்டிவ் கேம் இல்லாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூலாம் இருக்குது ஆர்டிஎக்ஸில். அதை பற்றி நான் வர கிராஃபிக்ஸ் கார்டு வீடியோலாம் சொல்கிறேன். அப்புறம் ஒரு புதுசாக வீடியோ போடுவேன், பட்ஜெட் கிராஃபிக்ஸ் கார்டு என்ன வாங்கலான்னு. ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் 5000 கூட என்ன. அப்புறம் தயவுசெய்து GT710 தூக்கி போட்டிருக்கேன், வேஸ்ட் அது வாங்குறது. அது போல் நீங்கள் 1000 வாங்கிட்டு புதுசாக பில் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றி தான் வீடியோ வரப்போகுது. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியில் ரெண்டு குத்தேன், அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.